யாவரும் அமருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட ஆண்டவரை ஆராதிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் ஏற்படுத்தி தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கடவுளுக்கு நன்றி இன்னும் இந்த நல்ல வாய்ப்பை எங்களை என்னை அழைத்து இந்த இடத்திலே பயன்படுத்திய நம்முடைய திருச்சபையின் போதக ஐயா அவர்களுக்கு எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு கூட ஐயர் அம்மா உங்களுக்கு மிகவும் திறமையான மிகவும் படித்த நல்ல தியாலஜியன் உங்கள் கூட இருக்காங்க கத்தர் அவர்களை எல்லா நிலையிலும் எல்லா வீட்லேயும் ஆல்ரௌண்டர்ல எல்லாத்துலேயும் திறமையானவங்க கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார் நீங்கள் அவர்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கு இல்லையா யூஸ் பண்ணலைன்னா சும்மா இருந்துருவாங்க நல்லா அவங்கள்ட்ட நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் பெண்களாகிய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமென்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக என்னை இந்த ப்ரெசிடெண்ட் அம்மா டபிள்யூசிஎஸ்சி ப்ரஸிடெண்ட் அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷனால் அவங்களால் வர முடியலை ஆனால் பேசினாங்க என்கரேஜ் பண்ணாங்க அவங்களுக்கும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்து இந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அம்மா இப்போது நம்ம கூட்ட பக்கத்தில் இல்லைனாலும் ஒருவேளை ஐயா இருக்காங்களா இருக்காங்களா வீட்ல இருந்து ஆ ஓகே ஐயாவுக்கும் நன்றி அவங்க எல்லா பெண்களையும் என்கரேஜ் பண்ணி ரொம்ப சிறப்பாக எல்லாரும் வந்துருந்தீங்க நேற்றைக்கு ஆனால் இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க புதுமுகங்கள் இங்கே இருக்கிறது நீங்கள் ஏன் வரலன்னு எனக்கு தெரியலை ஆனால் நீங்களும் வரணும் சரியா ஒரே ஒரு இடம் இப்போது இந்த உலகத்தில் நிறைய மக்கள் இருக்காங்க நிறைய பெண்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சில் வந்து ஆண்டவரை ஆராதித்து கூடுறேன் இல்லை ஒரு ஐக்கியம் எங்கெங்கோ இருந்து வந்த நம்ம ஒரே இடத்துல ஒன்றாக கூடி ஒருத்தர் ஒருத்தர் சந்தித்து நிறைய காரியங்களை பேசி ஒரு அன்பு ஐக்கியம் மத் இந்து மதத்தில் இருக்கா இல்லை இல்லை முஸ்லீமில் இல்லை எதுலேயுமே இல்லை உங்களுக்கு மட்டும் நமக்கு மட்டும் கடவுள் நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறாரு அதனால் எல்லா பெண்களும் பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்கு வரணும் சரியா வருவீங்களா வராத அம்மா வரலாம் எல்லாருமே வரணும் எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒரு கூட்டம் நீங்க ஒன்றா சேர்ந்தாதான் ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்ட முடியும் நம்முடைய குடும்பத்தை கட்ட முடியும் நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைகள் வளருவாங்க எங்கள் அம்மா எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க நானும் எங்கள் அம்மாவை போல இந்த சர்ச்சில் நல்லா ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை பார்த்து தான் பழகுவாங்க அதனால் நீங்கள் எல்லாரும் வரணேன்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் டபிள்யூசிசியில் உள்ள எல்லா மெம்பர்ஸ் உங்களுக்கு நல்லா பண்ணீங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க நேற்று உங்களுடைய ஐக்கியம் தெரிஞ்சுது அந்த இலையில சாப்பாட்டு இலையிலையே நான் பார்த்தேன் ஐயா எவ்வளோ வெரைட்டி வச்சு அசத்துட்டீங்க அதனால உங்கள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் சமையல்லாம் மட்டும் இல்லை பேசுறதுல ஜோம் பண்ணுறதில் எல்லா காரியங்களும் மிகவும் திறமையானவர்கள் ஆகவே நீங்கள் எல்லாரும் இன்னும் முன்னால் வந்து செயல்பட வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னுமாக நம்முடைய நான் வந்து யூ விஷன் ஃபார் விஸ்வலி சேலஞ்ச் ஃபவுண்டேஷனில் சர்ச் ரிலேஷன்ஷிப் டேரக்டராக இருக்கிறதுனால அதன் சார்பாக நான் உங்களுக்கு ஒரு வாழ்த்துதலை சொல்ல விரும்புகிறேன் கடந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நீங்கள் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையினால் பெண்கள் ஐக்கிய சங்கமும் எம்ஒஎஃப் இணைந்து நல்ல கிஃப்டெல்லாம் கொடுத்தீங்க நிறைய எங்கள் விஷ் அந்த விஸ்வலி சேலஞ்சடு பீப்புளை என்கரேஜ் பண்ணிங்க அதற்காகவும் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எம்ஓஎஃப் அட்வைசர் பிரசிடெண்ட் செக்ரட்டரி எல்லாருக்குமே நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாவற்றுக்கு மேலாக இன்றைக்கி என்ன ரொம்ப என்னை பற்றி ரொம்ப பேசுனாங்க சகோதரி ஜேஸ்மின் அவங்க நான் எல்லா வார்த்தைக்கும் அல்ல ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார் கடவுள் தந்திருக்கிற திறமைகளை ஆண்டவருக்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு செய்து வருகிறேன் அவர்களுக்காக நன்றி உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் கேட்ட சத்தியங்களை அப்படியே நடக்கணும் பின்பற்றணும் அதை விட்டுட்டு போயிடக்கூடாது ஏதோ நம்ம வந்தோம் அப்படியே என்ஜாய் பண்ணா கேட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் செயல்படணும் முன்னுக்கு வரணும் நீங்கள் பின்னாடி ஒதுங்கி ஒதுங்கி ஓடக்கூடாது ஏதோ திரைக்க பின்னாடி இருந்துட்டு பார்த்துடலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது பெண்கள் இன்னும் நல்லா முன்னாடி வரணும்னு நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொஞ்சம் டைம் தான் இருக்கனால நான் சீக்கிரமாக நம்முடைய வசனத்துக்கு நேராக நாம் போகலான்னு நினைக்கிறேன் ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் திடீர்னு சண்டை வீட்டில் சண்டை வரேன் இல்லை உங்களுக்கு ஹஸ்பண்ட் அனுப்பு சண்டை வருமா வராதா சண்டை போடுவீங்களா போட மாட்டிங்களா ரொம்ப நல்லவங்களா இருக்குங்களே அப்பா நீ இடி சாச்சில் உள்ளவங்க அதான் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க சண்டையே வராது இல்லைனா ஏ கொஞ்சம் நேரமாவது நான் ஃப்ரீயாக இருக்கிறேன்னே நீ தனியாக இருந்துக்காஞ்சிட்டு அந்த இதெல்லாம் இல்லாமல் சண்டை போடாததுனால தான் இங்கே வந்து ஒன்றா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆ அப்போது திடீர்னு ஒரு சின்ன சண்டை வந்துச்சு அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா சண்டை போட்டால் எங்கே ஓடுவீங்க அம்மா வீட்டுக்குல்ல அம்மா வீடு தான் நல்ல ஜாலியான இடம் அம்மா வீட்டுக்கு ஓடிடுவீங்க அப்போ இந்த அம்மாவும் சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த ஐயா அப்படியே பார்த்தார் என்னடா அம்மா வீட்டுக்கு அவள் சண்டை போட்டுட்டு போயிட்டா நமக்கு தான் சாப்பாடு இல்லை என்ன பண்ணுறது ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு ஹோட்டலில் போய் நல்லா அழகாக சாப்பிட்டுட்டு வந்தாச்சு இன்னைக்கு மனைவிக்கு ஞாபகமே வரல ஏன்னா நம்ம தான் நல்லா சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தாரு ஐயோ இன்னும் வந்தா இல்லையே போனவோ அப்படியே போயிட்டா என்ன பண்ணுறது நம்மளாக இறங்கி போனால் நமக்கு ப்ரஸ்டீஜ் ப்ராப்ளம் அதனால் இறங்கி போகக்கூடாது பார்ப்போம் இன்னொரு நாள் வாராளா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் கூட வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார் அடுத்த நாள் பார்த்தா ம் இங்கே வர மாதிரி எந்த அறிகுறியும் இல்லை திரும்பவும் அடுத்த நாளாக ஹோட்டல் மூணாவது நாள் ஆயிடுச்சு இன்றைக்கும் அந்த அம்மா வரல அந்த ஆள் நினச்சாரு இதுக்கு மேலே நம்மளால் பொறுக்க முடியாது ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு ஏதாவது ஆயிர போது நம்மளா கொஞ்சம் இறங்கி போயிட வேண்டியதான் அப்படின்னு மெல்ல மொபைல் ஃபோனை எடுத்து கால் பண்ணானாரு ஒய்ஃபுக்கு அங்கேருந்து இங்கேருந்து ஹலோ ம் என்ன கேட்கல சத்தம் இல்லைம்மா மூணு நாள் ஆயிடுச்சு இன்னும் வர மாட்டேங்கிற எப்படி வர முடியும் நீங்கள் சொன்ன வார்த்தைகளெல்லாம் என் மனசை விட்டு நீங்கவே இல்லை அப்படி இருக்குது அதனால் வரணும் முடியாது இல்லைம்மா சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியல ஹோட்டல் சாப்பாடு நல்லா இல்லை எப்படியாவது வந்துடும்மா முடியாது சரி ஒன்று பண்ணுங்க அப்படியே கிச்சனுக்கு போங்க ஃபோன் இங்கே இருக்குது கிச்சனில் போய் அங்கேருந்து ஒரு டம்ளரை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒன்னா இந்த ஐயாவும் அப்படியே கிச்சனில் போய் அங்கேருந்து ஒரு டம்ளரை எடுத்துகிட்டு வந்தார் அந்த டம்ளரை டமாரின்னு கீழே போடுங்க அப்படின்னு ஓகே டமாரினி கீழே போட்டாச்சு அந்த டம்ளர் உடஞ்சி போயிடுச்சுல அதே மாதிரி என்னுடைய ஹார்ட்டு சுக்கு நூறாக உடஞ்சி போயிடுச்சு அந்த டம்ளரை எடுத்து திரும்ப ஒட்ட வைங்க அது ஒட்ட வைக்க முடியாதே அதே மாதிரி தான் எனக்கு ஹார்ட்டை இனி ஒட்ட வைக்க முடியாது அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னு அந்த ஏன் சொன்னார் ஏம்மா நான் போட்டது பிளாஸ்டிக் டம்ளரு அது உடையலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு சிரிப்பு தாங்க முடியலை ஐயோ நம்முடைய ஹஸ்பண்டாக நல்லா ஜோக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப வந்துட்டாங்க அன்பான ஆண்டோடைய பிள்ளைகளையும் சில நேரங்களில் நம்முடைய இல்லங்களையும் அப்படி தான் இருக்குது எல்லாத்தையும் விட்டுட்டு மறந்து ஒருத்தர் ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு அன்பாக இருக்க பழகவும் ஆண்டவன் நம்மோடு கூட இந்த நாளில் பேசுவாராக இந்த நாளின் சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இறைப்பணியில் பெண்களின் பங்களிப்பு விமன்ஸ் ரோல் இன் மினிஸ்ட்ரி இறைப்பணியில் பெண்களின் பங்களிப்பு என்ற இந்த தலைப்பின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை நாம் வேத வெளிச்சத்தில் தியானிக்கலாம் நாம் ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபிப்போம் சாரும் உப்பு கல்லாய் மாறுவாயா சாரமின்றி உலகம் மாளிகின்றதே பூமிக்கு உப்பாயிருங்கள் என்று சொன்னவ உப்பாகவே மாறினார் குரு சினே மனம் விசும் பரிமா பரலோக தகப்பனே அருமையான இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பரலோக தூதர்கள் எல்லாம் உம்மை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்து கொண்டிருக்கும்போது ஒரு கூட்டம் பாவிகளாகிய நாங்கள் உம்முடைய பாதப்படியாகிய இந்த பூமியில் நின்று உம்மை நோக்கி பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை வணங்குகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் நீர் எங்களோடு பிரசன்னராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் ஆண்டவரே சாரமேற்றும் உப்புக்கல்லாக எங்கள் எல்லாரையும் ஆண்டவர் மாற்றும்படியாக சிபிக்கிறோம் இந்த உலகத்திலே எத்தனையோ பெண்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் முந்திக்கொண்டு சேவை செய்வதற்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உமக்கு அர்ப்பணிப்பதற்கு நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தின் வெளிச்சத்தில் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும் உங்களுடைய பரிசுத்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதை தியானித்து அதன்படி நடக்க எங்களை தகுதிப்படுத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பு ரைசு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம்பேன் இறைப்பணியின் பெண்களின் பங்களிப்பு விமன்ஸ் ரோலின் மினிஸ்ட்ரி ஆதி ஆகமும் ஒன்று அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் என்ன சொல்றது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவர்களை எப்படி படைச்சார் ஆணும் பெண்ணுமாக படைத்தார் ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்திலே மனிதனை படைக்கும்போது எந்த வேற்றுமையும் காட்டிக்கொள்ளவில்லை எல்லாரையும் ஆணும் பெண்ணுமாக இணைந்து சமமாக இந்த உலகத்திலே படைக்கிறார் ஆண்டவருடைய திட்டம் ஆண்களும் பெண்களும் இணைந்து சமமாக ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம் ஆண்டோருடைய படைப்பு ரட்சிப்பு அவருடைய மீட்பு இறுதி கட்டளை இவை எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் சமம் ஈக்குவல் தான் எந்த வேற்றுமையும் கிடையாது பெண்கள் நாம் ஒருபோதும் நினைக்கக்கூடாது ஐயோ நான் ஒரு பெண்தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து வரக்கூடாது அதே நேரத்துல ஆண்கள் நானூறு ஆண் இந்த கௌரவம் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராங்களா அதுவும் வரக்கூடாது நம்ம எல்லாருமே சமநிலை ஆண்டவரால் ஒன்றாக படைக்கப்பட்டவர்கள் திருச்சபையும் கிறிஸ்தவ சமுதாயமும் தொடக்க காலத்திலிருந்து இன்னும் தொடர்ந்து வருகிற எல்லா காலங்களிலுமே ஆண்களும் பெண்களும் இணைந்து போராடிதான் பல வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள் ஒரு தனி மனிதனுக்கான வெற்றி அது ஆண்களும் பெண்களும் இணைந்து பெற்று கொண்ட வெற்றி தான் ஆனா பல நேரங்கள்ல பெண்களின் பாடு அவங்களுடைய தியாகம் இவை எல்லாமே இருட்டடிப்பு செய்யப்படுகிறது மறைக்கப்படுகிறது அவை வெளியே சொல்லப்படாத ஒரு சூழல் இருக்கிறது ஆனாலும் கூட பெண்கள் வந்து தங்களுடைய கடமையை செய்ய மறப்பதில்லை அண்ணிலிருந்து இன்னு வரைக்கும் அவங்களுடைய தங்களுடைய உழைப்பால் தங்களுடைய செல்வத்தால் தங்களுடைய நேரத்தால் ஆண்டவருக்காக பணி செய்து கொண்டு தான் வந்திருக்கிறார்கள் நான்கு பேர் ஒரு இருக்கிற இடத்துல ஒருத்தர் ஒருத்தருக்கு உதவி செய்தாரி வச்சுக்கோங்களேன் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு உதவி மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாலு பேருக்கு முன்னாடி சொல்லுது இன்னொன்று யாருக்குமே தெரியாத ஒரு நாலு பேருக்கு தெரியாமல் உதவி செஞ்சால் அதை வந்து மற்றவங்களுக்கு ஒரு அதை என்ன பண்ணுவாங்கன்னா நாலு பேருக்கு இணைஞ்சு செஞ்சான்னா அது விளம்பரம் மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு நாலு பேருக்கு முன்னாடி அர்த்தங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது வந்து விளம்பரம் விளம்பரப்படுத்துவது யாருக்குமே தெரியாமல் சீக்கிரட்டாக செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் உதவி இப்போது எனக்கு நான் செய்கிற உதவி யாருக்குன்னே தெரியாது அது யாருக்கு போய் சேர்றதே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சோம்னா அது வந்து தானம் அல்லது டொனேஷன் யாருக்காவது டொனேஷன் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறேன் இப்போ பார்த்துங்க அதை நான் சொல்கிறேன் அந்த கோட்டிங்க இஃப் யூ ஹெல்ப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர் பீப்புள் இட் இஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இஃப் யூ டூ சம்திங் சீக்ரெட் இட் இஸ் ஹெல்ப் இஃப் யூ டூ சம்திங் நோயிங் ஹூ இஸ் திசிப் இட் இஸ் ஆஃபரிங் ஆர் டொனேஷன் இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒரு கொட்டேஷன் நம்முடைய செயலை வைத்து நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது நம்முடைய உருவம் செல்வம் நம்முடைய தகுதி நம்முடைய திறமை இதை வைத்து தான் மற்றவங்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இந்திய சூழலில் இருக்கிறது யாரையாவது நம்ம ஒருத்தங்களை இன்னொருத்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணே என்ன சொல்லுவேன்னா ஒரு அந்த பணக்கார அந்த மாடி வீட்டில் இருக்கக்கூடியவங்க இல்லைனா சர்ச்சுக்கு காரில் வரக்கூடியவங்க இல்லைனா சர்ச்சில் ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்கக்கூடியவங்க இப்படி தானே இன்ட்ரொடியூஸ் பண்ணுவோம் இல்லையா இல்லைனா யாராவது ஐயோ அன்னைக்கு அந்த ஹெல்ப் பண்ணாங்கல்ல ஒரு நல்ல மனுஷன் இருக்காங்கல்ல நல்லவங்களா இருப்பாங்கல்ல அந்த நல்ல பொண்ணு இருக்காங்கல்ல ஒரு குணசாலியான பொண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு யாராவது சொல்லுவீங்களா சொல்ல மாட்டேன்ல ஏன் அப்படி சொல்லக்கூடிய அளவில் அவங்க எந்த நல்ல காரியமும் செய்யலையா இல்லையா செஞ்சிருக்காங்க ஆனால் நம்ம என்னன்னா அதை சொல்றதில்ல அவங்களுடைய அந்தஸ்தை வைத்து தான் நாம் மற்றவர்களை மதிப்பிடக்கூடிய ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு கை செய்வது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது என்று சொன்ன காலம் போய் ஒரு கையால் கொடுப்பதை மற்றொரு கையால் செல்ஃபி எடுத்து எல்லா இடத்துலையும் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுவும் நம்ம பக்கத்துல இருக்கவங்கள கூட வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு அதை தெரியப்படுத்தணும் அவங்கள்ட்ட நிறைய லைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய ஒரு கும்பல் வந்து இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகள் எல்லாம் இருந்துட்டு இருக்குது ஆனா திருமறையில சில பெண்கள் வந்து தங்கள் செய்த செயல் அவங்க வெளிப்படையாக யாருக்கும் சொல்லாமல் அதாவது அவங்க மொபைல் ஃபோனில் எந்த செல்ஃபி எடுக்கலை காணிக்க போடுறத ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு எதுலேயுமே பதிவிடலை ஆனா அவங்க விளம்பரம் இல்லாமல் இன்று வரை பேசப்பட்டு வருகிறார்கள் நம்மளால் நம்ம டெய்லி வாசிக்கிற அவங்கள பற்றி இன்று வரை எந்த விளம்பரமும் இல்லாமல் இன்று வரை பேசப்பட்டு வருகிறார்கள் பெண்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு அழகு உருவம் அப்படின்னு வைத்து அடையாளப்படுத்துகிற காலம் போய் தங்களது செயலால் அவங்க செய்த செயல்களாலே தாங்கள் யாரென்று அறிமுகப்படுத்தி வைத்த சில பெண்களை தங்களால் இயன்றதை செய்து தங்களுடைய பங்களிப்பை கொடுத்த பெண்கள் இறைப்பணியிலே பெண்களுக்கு உடைய பங்களிப்பு எப்படி இருந்தது என்பதை பற்றி சில காரியங்களை நாம் சிந்திக்கலாம் வாட் வாஸ் ரோல் ஆஃப் விமன் இன் த மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரியில் பெண்களுடைய பங்களிப்பு தங்களால் எப்படி பங்களிப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் போகிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக வேண்டியதாக இருக்குது அதனால் எல்லாரும் புரிஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் யாரும் தூங்க மாட்டிங்களே இன்றைக்கி ஆலய சர்வீஸ் இல்ல என்னால் யாரை தூங்க மாட்டிங்க ஆலயத்தில் வந்து தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா தெரியும் அப்போது முதலாவது நான் எடுத்துக்கொண்ட மூன்று பெண்களை பற்றி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அவங்கள பற்றி ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லுவேன் முதலாவது இயலாமையில் செய்தாள் டிட் வென் ஹாவ் எனி திங் எதுவுமே இல்லை எது ஆண்டவருக்காக பணி செய்தால் அது வந்து நம்ம ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வரை உள்ள வசனங்களில் நாம் படிக்க கேட்டோம் அந்த பகுதியை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பெண்ணருடைய பெயர் கொடுக்கப்படவில்லை சாரிபாத் ஊரை சேர்ந்தவள் என்ற பெயர் மட்டுமே இருக்கிறது இவளுக்கு கணவன் இல்ல கணவன் இருந்திருந்தால் அந்த கணவனுடைய இன்னாருடைய மனைவி சொல்லிட்டு பல விதவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்கள வந்து ஒரு பொருட்டாகவே கருதுறது கிடையாது ஆனா ஆண்டவர் வந்து பல விதவைகளை தன்னுடைய பணிக்காக பயன்படுத்தி இருக்கிறாரு இங்கே ஒரு எளியா தீர்க்கதரிசியை பற்றி நம்ம பார்க்கிறோம் இந்த எலியா திர்கதரிசிட்டு ஆண்டவர் சொல்றாரு ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை யாராவது வாசியுங்கள் ஒன்று ராஜாக்கள் ஃபர்ஸ்ட் கிங் ஆ ஓகே ம் கர்த்தர் வந்து அந்த எலியாட்டை சொல்றாரு நீ சீதோனுக்கு உனக்கு கடத்த ஊருக்கு போ அங்க நான் வந்து ஒரு உனக்கு உன்னை போஷிப்பதற்காக ஒரு விதவிக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீதோன் வந்து யாருடைய ஊருன்னா இது வந்து எஸ்எபேலுடைய ஊர் எஸ்எபேலுடைய அப்பா வந்து அந்த சீதோன் பட்டணத்தில் தான் அரசராக இருக்கிறாரு அந்த ஊருக்கு தான் போய் சொல்கிறாரு இந்த சீதோன் பட்டணத்தார் தீர்க்கதரிசிகளை கொலை செய்வதற்காக என்னென்னா பாகால் விக்ரக ஆராதனை வணங்குகிறவர்கள் ஆண்டோடைய ஊழியக்காரர்களுக்கு இவங்களுக்கு பிடிக்காது இப்படிப்பட்ட சூழல்ல ஆண்டவர் இந்த எலியாவை கொண்டு இன்னொரு திட்டம் ஒரு விதவை வழியாக இவளை இவரை போஷிக்க வேண்டும் என்பது ஆண்டோடைய திட்டம் அதனால தன்னுடைய திட்டத்துக்காக என்ன செய்கிறாருனா கேரித் ஆற்றில் உள்ள தண்ணியை வற்றி போக பண்றாரு நீ போய் அந்த சாரிபாத் ஊருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு இந்த சீதோன்ல இருந்து இந்த சாரிபாத் வந்து எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போக வேண்டிய ஒரு கடுமையான பிரயாணமாக இருந்தது ஆனாலும் எலியா என்ன செய்கிறாருன்னா அந்த ஊருக்கு போறாரு சீதோ தேசத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா விதவிகளை மதிக்க மாட்டாங்க அவங்கள வந்து அப்சகுணம் உள்ளவங்க அதாவது அவங்க சகுணம் பார்ப்பாங்கல்ல அப்படிப்பட்டவங்க அதனால இந்த விதவிகளை என்ன செய்வாங்கன்னா அவங்க பட்டணத்துக்கு வெளியே தான் குடியிருக்க பண்ணுவாங்க பட்டணத்துக்கு அவங்க இருக்க முடியாது வாழ முடியாது அவங்களுடைய அந்த பட்டணத்துக்கு வெளியே இருக்கணும் வெளியே ஏன் உட்கார வைக்கிறாங்கன்னா எதிரிகள் படையெடுத்து வரும்போது முதலாவது யாரை அட்டாக் பண்ணுவாங்க யார் பக்கத்தில் இருக்காங்களோ அது அவங்கள அட்டாக் பண்ணிட்டு தான் உள்ளாடி ஏறுவாங்கல்ல அப்போது படியெடுத்து வரும்போது எதிரிகள் முதலாவது விதவைகளை அழித்து விடுவார்கள் அதுக்கு பிறகு நம்ம அதுக்கு முன்னாடி தப்பிச்சிடலாம் ஒரு எண்ணத்தோடு தான் இந்த விதவையை வந்து இங்கே குடியிருக்க பண்ணுறாங்க இந்த விதவை வந்து ஒரு ஏழை விதவை இவங்க ஒரு ரொம்ப வறுமையினால் இருக்கிறவங்க விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க விறகு பொறுக்கிட்டு இருக்கும்போது எலியா அந்த வழியாக வர்றாரு பட்டணத்துக்குள்ளாடி இப்போ வர்றாரு வரும்போது எலியா அந்த அம்மாவை பார்த்தோன்னு தெரியுது அவங்க விறகு பொறுக்கிறத பார்த்தாலே அவங்க ஏழை தான் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டு இதை எலியா என்ன நினைக்கிறாருனா என சொல்லிட்டார்களா அதனால அவங்கள்ட்ட சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு எனக்கு தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி தான் அப்படின்னு இங்கே ஒரு விந்தை இருக்குது எப்படின்னா எளியாவுக்கு எப்ரேய பாசை தான் தெரியும் இந்த பொண்ணுக்கு இந்த அம்மாவுக்கு சீதோன் மொழி தான் தெரியும் இவங்களுக்கு எப்ரேயும் தெரியாது எளியாவுக்கு சீதோன் லாங்குவேஜ் தெரியும் இங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது ஆனால் எப்படி கேட்டிருப்பாங்க லாங்குவேஜ் தெரியாட்டால் நம்ம மும்பையில் வந்த புதுசில் என்ன பண்ணுவோம் கடையில் போய் இல்லையா அனுபவம் இருக்குல்ல எல்லாருக்கும் இது அவன் முழிப்பான் என்னடா அஞ்சாரணத்தான் இந்த எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது அன்போடைய பிள்ளைகளே அந்த அவங்களுக்குள்ளாடி அவர் ஒருவேளை செய்கையில் கேட்டிருப்பார் தண்ணி தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி கேட்டாலே புரியும் தண்ணி தேவை இருக்குன்னு அதே மாதிரி தான் இந்த இவர் என்ன செய்யறாருனா தாகத்துக்கு தண்ணி கேட்குறாரு அப்போது அந்த தண்ணி எடுக்க போகும்போது தான் கேட்குறாரு எனக்கு கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய எல்லா சம்பவமும் இருக்குது இந்த அம்மா அப்போ தான் தயங்குறாங்க தண்ணீரை தாராளமாக கொடுக்கக்கூடிய வகையில் அவங்க வீட்டில் இருக்கு ஆனா அதே நேரத்துல அவர் கேட்ட கொடுக்கக்கூடிய வசதி அவங்களுடைய இல்லத்துல இல்லை அவ்வளோ ஒரு வறுமை அவங்களுக்கு அந்த வறுமையின் வேதனை தெரியும் ஒருத்தங்க நம்மகிட்ட சாப்பாடு கேட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்கலைன்னா நமக்கு அது வலிக்கும் இல்லை ஐயோ நம்மள்ட்ட இல்லையே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருந்தான்னா நம்ம கொடுத்துருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதனை வந்து நமக்கு தெரியும் அப்போ அந்த அம்மா வந்து உணர்ந்துருப்பாங்க ஐயோ இவர் கேட்கும்போது ஒரு ஊழியக்காரரை கேட்கும்போது கொடுக்கிறதுக்கு என்ன இடத்துல ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்க ஆனாலும் என்ன செஞ்சாங்கன்னா முதலாவது தனக்கு இருந்ததில் முதலாவது போய் அவருக்காக எதையாவது எதையாகிலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க அன்பான ஆண்டோடைய பிள்ளைகளே தன்னுடைய இயலாமையில நன்மை செய்யக்கூடிய ஒரு வேலை வருகிறது ஆனா அந்த அம்மா வந்து அந்த வாய்ப்பை விட்டு கொடுக்கவே இல்லை தனக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து பயன்படுத்திட்டாங்க எனக்கு ஒரு ஊழியக்காரனே நான் சாவ முன்னாடி அவருக்காக எதையாவது பண்ணிட்டு நான் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உதவி செய்கிறாங்க ஒருவேளை அந்த அம்மா வந்து அலட்சியம் பண்ணியிருப்பேன் ஹ சே ப ஒன்றும் கிடையாது அப்படி தான் சில சொல்லுவாங்க யாராவது வந்து ஏதாவது கேட்டானா சிப்பா என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒருவேளை அந்த அம்மா அலட்சியப்படுத்தியிருப்பாங்கன்னா இன்றைக்கி வர பேசப்பட மாட்டாது அவங்கள பற்றி ஆனால் அவங்க அலட்சியப்படுத்தாமல் அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு இருந்ததில் உதவி செய்தாங்க சில சொல்லுவாங்க எனக்கு மட்டும் அவங்கள மாதிரி வசதி இருந்திருக்கணும் நாங்கள் எவ்வளோ தானம் பண்ணியிருப்பேன் தெரியுமா நான் எவ்வளோ கொடுத்துருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கிறதில் கொடுக்கணும் நம்ம இடத்துல என்ன திறமைகள் இருக்கிறதோ நம்ம என்ன இருக்கிறதோ இயலாமையில் நம்மளால கொடுக்க முடியாம இருக்கிற நிலையில நம்ம ஆண்டவருக்காக எதை செய்கிறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம இடத்துல நிறைய இருந்தா நம்ம கொடுக்க மாட்டோம் மனசெல்லாம் மாறிடும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மாறிடுவாங்க நம்முடைய உறவினர்களை அடையாளம் தெரியாது ஒருவேளை நமக்கு வசதி வந்துட்டோன்னா நமக்கு ஏற்ற வசதியான கூட்டத்தோடு தான் சேருவோம் ஏழைகளோடு சேர மாட்டோம் ஆகவே வந்த பிறகு நான் கொடுப்பேன் அந்த இதே வேண்டாம் ஒருவேளை அதுக்கு முன்னாடி எப்பா வந்துட்டார்னா என்ன பண்ணுவீங்க வரலையே அதனால நான் கொடுக்கலன்னு சொல்ல முடியுமா ஆண்டவிட்ட போய் என்கிட்ட ஒன்றும் இல்லை இயலாம இயலும் உங்களிடத்துல இல்லாம இருக்கும்போது ஆண்டவருக்காக நீங்கள் எதை செய்தீர்களோ பெண்களாகிய நீங்கள் முக்கியமா உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைனால உங்களுடைய திறமைகளை ஆண்டவருக்காக நீங்கள் கொடுக்கணும் திருச்சி பயில பின்னாடி ஓடக்கூடாது வர வேண்டும் வர வேண்டும் முன்னாடி வந்து எனக்கு இருக்கிற திறமைகளை நான் ஆண்டவருக்காக கொடுப்பேன் என்று ஒரு இயலாமையில் நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பதினெட்டு பதிமூன்றாம் நூற்றாண்டுல அமெரிக்காவில் ஒரு திருச்சபையில் இப்படி ஒரு திருச்சபையில் ஒரு பாஸ்டர் ஒரு ஐயா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க வெளிநாடுகள்ல எல்லாம் அதாவது இந்தியா போன்ற நாடுகள் அருட்பணிக்காக பணம் தேவையா இருக்குது அந்த மக்கள் எல்லாம் மூட நம்பிக்கையில இருக்காங்க அதனால உங்களால் இயன்ற ஏதாவது உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காணிக்க தட்டை எடுத்துட்டு அப்படியே வந்து நின்னாங்க கொஞ்ச நேரம் நின்னு பார்த்தாங்க யாருமே வரல ஒரு மனுஷர் கூட எழும்பி காணிக்க வைக்கிறதுக்கு முன் வரல அப்ப பார்த்து கடைசிலந்து ஒரு சின்ன பிள்ளை பன்னிரெண்டு வயசு சின்ன பிள்ளை ரெண்டு ஊன்றுகோலை தன்னுடைய கைகளில் ஊஞ்சிட்டு அப்படியே நடந்து நடந்து மெல்ல முன்னாடி வாரா முன்னாடி வந்தவன் என்ன பண்ணானா தன்னுடைய ரெண்டு கோலையும் அப்படியே எடுத்து அந்த காணிக்கத்தத்தில் வச்சுட்டு அந்த போதை சொன்னா சொன்னால் இது எவ்வளவுக்கு ஏலம் போட முடியுமோ அது ஏலம் போட்டு அந்த பணத்தை ஊழியங்களுக்காக அனுப்புங்கள் என்று சொல்லி அப்படியே நிற்க முடியாமல் பேலன்ஸ் கிடைக்காம அப்படியே கீழே விழுந்தா இதை பார்த்து எல்லாருடைய மனசும் தொடப்பட்டது இந்த ஒரு பிள்ளை தன்னிடத்தில் எதுவுமே கிடையாது தனக்கு இருக்கிறது ரெண்டு ஊன்றுகோல் மட்டும்தான் அது கொண்டு ஆண்டவருக்காக படைத்தாளே என்று சொல்லி எல்லாரும் தாராளமாக கடவுளுக்காக தங்களை கொடுக்க முன்வந்தார்கள் பெரிய அர்ப்பணி இயக்கங்கள் உருவானது அன்பான ஆண்டவுடைய பிள்ளைகளே நம்முடைய இளாமையில் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்வோம் அடுத்ததாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இயன்றதை செய்தால் சி டிட் ஹர் பெஸ்ட் தன்னால் எது முடியுமோ அதை செய்தால் அதற்காக நம்ம வசனம் வந்து லூக்கா எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் புதிய பாடல நான்கு சுவிசேஷங்கள் இருக்கிறது இது வந்து நான்கு அப்போஸ்தலர்கள் எழுதப்பட்டது மத்தே யூ மார்க்கு லூக்கா யோவான் இது நாலுமே அப்போஸ்தலர்கள் அவர்களால் எழுதப்பட்டது இந்த நாலு நற்செய்தி நூல்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அவர் அவரோடு கூட உடனிருந்து பெற்ற அனுபவங்கள் அடிப்படையில் தான் எழுதப்பட்டது இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய உபதேசங்களை எல்லாம் ஏதாவது ஒரு புத்தகமா போட்டு எழுதி வைக்கல எல்லாமே வாய்வழியில் கேட்கப்பட்டது இன்னும் சொல்லப்பட்டது பரம்பரையாக பாட்டிமார பிள்ளைகளுக்கு ஸ்டோரி சொல்லி கொடுப்பாங்க கொடுப்பாங்கல்ல அந்த காலத்துல நாங்க இப்படி இருந்தோம் தெரியுமா அது நடந்துச்சு இது அதே மாதிரிதான் வாய்வழியாக சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் தொகுத்து எழுதப்பட்டது தான் இந்த நற்செய்தி நூல்கள் நான்கு நற்செய்தி நூல் தான் நம்ம இருக்குன்னு நினைப்போம் ஆனால் இதை தவிர நிறைய நற்செய்தி நூல்களும் உண்டு குறிப்பாக தோமாவின் சுவிசேஷம் யூதாசின் சுவிசேஷம் மரியாளின் சுவிசேஷம் என்று நிறைய நற்செய்தி நூல்கள் எழுதப்பட்டது ஆனால் அவை காலத்தால் பின்தங்கியவை ரொம்ப லேட்டாக எழுதுனதுனால நம்முடைய திருமறையில் அது இடம் ஆனால் தள்ளுபடி ஆகமங்கள் கேத்தலிக் அந்த பைபிளில் அழகாக இருக்க அந்த நற்செய்தி நூல்கள் எல்லாம் இதில் வந்து இந்த மகதிலேனா மரியாளி நற்செய்தி நூலும் ஒன்று இந்த மகதலைனா மரியாள் வந்து ஒன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் இவங்க கலிலேயாவில் உள்ள மேற்கு கடற்கரை கிராமமான மகதலா என்ற கிராமத்தை சார்ந்தவர்கள் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த மகதலா என்ற கிராமத்தை சார்ந்தவர்களாதனால இவங்களுக்கு பேர் வந்து மகதலைனா மரியாள் என்று சொல்லப்பட்ட மரியாள்னா பொதுவா யூத பெண்கள் எல்லாருக்குமே மரியாள் மரியாள் என்று தான் பேர் போடுவாங்க ஆனா இவங்களுடைய பேர் வந்து மகதலேனா அந்த ஊரோட சேர்த்து மகதலேனா மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மகதலேனா மரியா ரொம்ப அழகான ஒரு பெண் ரொம்ப வசதியான குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் ஏசு கிறிஸ்துக்கு ஒரு அன்பான பெண் சீடர் பெண் சீசி என்று சொல்லலாம் இப்ப பார்த்தீங்கன்னா பேதுரு வந்து பனிரெண்டு சீடர்கள்ல தலைமையான ஒரு சீடராக இருக்கிறாரோ அதே மாதிரி பெண் சீடர்கள்ல இந்த மகதலீனா மரியாள் பேதுருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே மாதிரி இந்த மகதிலீனா மரியாளுக்கு தலைமைத்துவமான ஒரு சீட பண்பாடு இருந்தது ஒரு தலைமை சீடர் தான் இந்த மகதிலேனா மரியாள் இதுல லூக்கா எட்டாம் அதிகாரத்துல மகதலேனா மரியாள் யோவனா சூசனா இந்த பெண்கள் எல்லாரும் தங்களுடைய நேரம் தங்களுடைய திறமை தங்களுடைய வளங்கள் அதாவது தங்க செல்வம் எல்லாத்தையும் கொண்டு ஆண்டவருக்காக பணி செய்கிறாங்க மகதிலே நான் மலையாளம் பற்றி சொல்லும்போது மார்க் பதினாறாம் அதிகாரம் ஒன்று ஒன்பதுலேருந்து இருந்து பத்து வரை உள்ள வசனங்கள்ல அவளுக்குள்ளாடி ஏழு பிசாசுகள் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அது பாட்டு காலங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா உடல் ரீதியாக நம்மட சரீரத்தில் ஏதாவது பெலவீனம் வந்துச்சுன்னா அது வந்து பிசாசால ஏற்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த கா இது கான்செப்ட் இருந்தது அதனால தான் இவங்களை சொல்கிறாங்க ஏழு பிசாசுகள் இவங்களுக்குள்ளாடி இருந்தது அப்படின்னா இந்த மகதிலேயே மறியாளுக்கு இருந்தது பிசாசா என்னன்னு தெரியல ஒரு எழுத்தாளர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா ஏழு என்ற எண் ஒரு முழுமையை குறிக்கிறது அப்படின்னா இவங்களுக்குள்ளாடி நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு ஏழு என்ற ஒரு பெண் வந்து முழுமையை குறிக்கிறதுனால இவங்களுக்கு ஏழு பிசாசுகள் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இதை வச்சு நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு மன ரீதியாகவும் அதாவது நிறைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது இவை எல்லாவற்றிலேருந்து இயேசு கிறிஸ்து அவங்கள விடுவிக்கிறாரு விடுவிக்கும் போது இந்த சீடர் இந்த மகதலேனா மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி உள்ளவளாக அவருக்கு தான் செய்த பெற்ற நன்மைக்கு நன்றி கடனாக ஆண்டவருக்காக எதையாதிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்காக பணி செய்கிறாங்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் போது நிறைய இடத்துல பயணம் செய்கிறாரு வராந்தரமான இடத்துக்கு போறாரு அங்க இங்குமா எங்கெல்லாம் ஊழியத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஏசு கிறிஸ்து போறாரு அப்ப இந்த பெண்கள் என்ன செய்வாங்கன்னா பொதுவாக இயேசு போற இடத்துல நிறைய உபசரிப்பு இருந்தது எல்லாரும் தேவையான ஏசுப்பாவுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்தாங்க குறிப்பா இந்த பெண்கள் வந்து இயேசு எங்கெல்லாம் போறாரோ அவருக்கு தேவையான உணவு உடை பராமரிப்பு செல்வம் தங்களுடைய பணத்தால் அவருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து வந்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது அதனால இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நன்றி அப்போ இவங்களுக்கு பாடு மரணத்தில் தன்னுடைய உயிர்த்தெழுதலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஆண்டவர்கள் கொடுக்கிறாரு பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மகத்திலே நாம் அறியாலும் இந்த பெண்களை எப்படின்னா சீடர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்து அடக்கம் பண்ணப்பட்டது பயந்து ரூமுக்குள்ளாடி பதுங்கியிருக்கிறாங்க ஆனால் இந்த பெண்கள் வந்து துணிச்சலாக இறங்கி போய் இயேசுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்பவும் போகிறாங்க போகும்போது தான் கிறிஸ்து கிறிஸ்துவ உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி வந்து அவங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது அதை பார்க்குறாங்க இந்த உலகத்துல இயேசுவை பிரதிபலிக்க கூடிய முதல் சாட்சிகளாக மாறுறாங்க அன்பான ஆண்டு பிள்ளைகளே வந்து நம்முடைய வாழ்க்கையில ஆனால் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார் ஆனால் ஆண்டவருக்காக நம்ம எதை செஞ்சுருக்கிறோம் எதாவது நம் நான் செய்யணும் ஆண்டவருக்காக அப்படின்னு அந்த எண்ணம் வந்து நமக்கு வந்திருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்டு பார்க்கணும் லூக்கா எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சொல்லுது பணிவிடை செய்தார்கள் பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லும்போது அதை க்ரீக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா டயகோனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா டு சர்வ் அ டேபிள் அந்த மேஜையின் கீழே காத்திருந்து பணிவிடை செய்தார்கள் என்பது அதுக்கு அர்த்தம் அப்படின்னா எதாவது எனக்கு நான் எசுபாக்கு எதாவது செய்ய வாய்ப்பு கிடைக்காதா நான் எதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோடு பெண்கள் மேஜையின் கீழ் அவ்வளவு எதாவது ஏக்கத்தோடு காத்திருந்து பணி செய்தார்கள் அண்ணா நான் பிள்ளைகளை நம்ம நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்மளால் இயன்றதை ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் இரண்டாம் உலகப்போர் நடக்கும்போது ஹிட்லர் என்ன செய்தார்னா நிறைய பேரை யூதர்களை ஆவி ஒலையில் போட்டு வேக வச்சு கொன்னாரு ஆவி ஒலைன்னு சொன்னால் தெரியுமா புட்ட வைப்பீங்கல ஆவி வரையலாம் அதே மாதிரி தான் அது வேக வச்சு மனுஷங்களை உயிரோடு ஆவி ஒலைகளில் போட்டு கிட்லர் வந்து கொலை செஞ்சுட்டே இருந்தான் இந்த நேரத்தில் அந்த கிட்லருடைய பகுதியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் ஐரிஸ் சிண்ட்லர் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் அந்த பொண்ணுக்கு இருபத்தி நான்கு வயது அவன் வந்து நர்ஸாக இருக்கிறான் அந்த தாதியராக இருக்கா அப்போ இவன் என்ன செய்கிறான்னா இந்த யூதருக்கு கொடுக்கப்படுகிற கொடுமையை ஒவ்வொரு நாளும் போது ஒரே ஒரு உதவி செய்கிறேன் காப்பாற்ற முடியாது நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம் எப்படின்னா உங்க குழந்தைகளை என்கிட்ட தாங்க உங்க குழந்தைகளை நான் காப்பாற்றுகிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வேலையை முடிச்சு போகும்போது தன்னுடைய பகியில போட்டு ஒவ்வொரு குழந்தைய தூக்கிட்டு போயிடுவா தூக்கிட்டு போய் போகும்போது என்ன செய்வானா அந்த குழந்தையுடைய பேரு அப்பா பேரு அவனுடைய ஃபுல் அட்ரஸ் எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல எழுதி வாங்கிடுவா எழுதி வாங்கி தன்னுடைய வீட்டில் போய் அதை தன்னுடைய வீட்டில் உள்ள தோட்டத்துல சின்ன ஜாடியில் வச்சு புதைச்சி வச்சிருவா அந்தந்த இடத்துல புதைச்சு வச்சுட்டு அந்த பிள்ளைகளை தத்து எடுப்பதற்காக பெற்றோரை வெளிநாடுகள் எல்லாம் கேட்பா கேட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு ஐநூறுக்கு அதிகமான குழந்தைகளை தன்னுடைய வாழ்க்கையில் காப்பாற்றினால் அவங்க எல்லாம் பிற்காலத்துல பெரிய பெரிய போஸ்டில் வந்து கலெக்டரா இன்ஜினியரா விஞ்ஞானிகளா அப்படி நிறைய போஸ்டில் வந்தாங்க அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே அந்த பெண் வந்து அவளால் செய்ய முடியாது ஆனால் தன்னுடைய தன்னால் இயன்றதை நான் எதாவது செய்யணும் உங்களுக்காக நான் எப்படியாவது உதவி செய்கிறேன் என்று சொல்லி தன்னால் இயன்றதை கடவுளுக்காக செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்னால் இயன்றதை நான் ஆண்டவருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் இருக்கிறதா இல்லைன்னா நம்ம மாற்றிக்கிடணும் நான் ஆண்டவருக்காக எதையாக செய்ய வேண்டாம் ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காரு எவ்வளோ அற்புதம் அதை எண்ணி பார்த்து ஆண்டவருக்காக நாம் இயன்றதை செய்வோம் மூன்றாவதாக இறைப்பணி செய்தால் டிவைன் ஒர்க் இறைப்பணி செய்தால் ஆண்டவருக்காக பணி செய்தால் ரோமர் பதினாறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வசனங்கள்ல பாருங்க இந்த இடத்துல வந்து கிபி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பது வரை உள்ள காலங்கள்ல பேரரசர் சொல்லப்படியவர் என்னன்னா ரோமர்களை நாடு கடத்தினாரு அவங்க கிறிஸ்தவர்கள ஏன்னா யூத கிறிஸ்தவர்களுக்கும் யூதர் அல்லாத கிறிஸ்தவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் உள்ளாடி பெரிய பிரச்சனை அதனால இந்த கிறிஸ்தவர்களை எல்லாம் நாடு கடத்துக்கிறாரு கிபி ஐம்பத்தி நாலுல இந்த கிளைது அரசர் இறந்த பிறகு அந்த நாடு கடத்தப்பட்ட பெண்கள் எல்லாரும் நாடு கடத்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் எல்லாரும் திரும்ப வராங்க இதுல அதிகமானவர் வந்து பெண்கள் தான் இருந்தாங்க நிறைய இவங்க எல்லாரும் இந்த பவுலுக்கு வந்து சீடர்களா இருக்கிறாங்க பவுலுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க எல்லாரும் ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் இந்த வந்து ரோமர் பதினாறாம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து பதினஞ்சு வச உள்ள வசனங்கள்ல அந்த எப்படி நடந்தது என்று சொல்லி இந்த யூது சமுதாயம் வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது பெண்கள் ரெண்டாம் நிலையில் தள்ளப்பட்ட சூழல்ல ஒன்றுக்குமே உதவாத அவங்களை அக்செப்ட் பண்ணாத நிலையில் அவங்க ஒரு பண்டமாற்று பொருளாக ஏதோ மற்றவங்களுக்கு விருந்தாக உபசரிக்கப்பட்ட அந்த நிலையில இந்த பவுலடியார் வந்து இந்த எல்லா சூழல் ஆண்களை பெண்களை ஏற்றுக்கொள்கிறாரு அதே போல பெண்களும் கடவுளுக்காக பணி செய்ய முன் வருகிறாங்க ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று முன் வருகிறாங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்தா ஒன்னே அரசர் கொள்ளுவாரு இல்லைன்னா வீட்டுல இருக்கவங்க கொள்ளுவாங்க நம்மளை கொடுமைப்படுத்துவாங்க அப்படின்னு தெரிஞ்சு கூட ஆண்டவருக்காக பணி செய்தார்கள் ரோமர் பதினாறாம் அதிகாரம் நம்ம வாசிக்க கேட்டால் அதில் ஹெங்கிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபை இருக்கிறது இது வந்து ஆக்கிலான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுடைய வீட்டில் கூடுற சபை பெண்ணில் வீட்டில் கூடி எல்லாரும் சபையாக ஆண்டவரை ஆராதிக்காங்க சமூகத்தாலும் சமயத்தாலும் அவங்க புறக்கணிக்கப்பட்டாலும் ஆண்டவரால் புறக்கணிக்கப்பட்ட இல்லை என்பதை அந்த பெண்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இந்த திருச்சபையில் வந்து ஹெங்கிரியாவில் ஒரு திருச்சபை இருக்குது இந்த திருச்சபைக்கு தலைவர் யாருன்னா ஒரு பெண் தான் பெபையாள் இந்த பெபையாள் வந்து ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெண் அவள் பிஸ்னஸ் மேன் பெரிய நல்ல வசதியான குடும்பத்தை சார்ந்தவள் இவன் இந்த பிஸ்னஸ் பண்றதுனால எல்லா இடங்களுக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு பல இடங்களுக்கு இப்போ நிறைய பிஸ்னஸ் பண்றவங்க வேற வேற இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இந்த பெபையாள் வந்து வேற வேற இடங்களுக்கெல்லாம் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கிறான் ஆனா அவன் வந்து அந்த திருச்சபைக்கு தலைவியாக இருக்கிறான் அந்த திருச்சபைக்கு முழு பொறுப்பு அவ தான் இத பவுல் என்ன செய்கிறாருன்னா கொருந்து பட்டணத்துக்கு தன்னுடைய மூன்றாவது மிஷினரி பயணத்தின் போது இங்க கொருந்துக்கு வராரு அப்ப வரும்போது இந்த கொருந்துவில் இருக்கிறது இந்த பெபையா இந்த திருச்சபையின் தலைவராக இருக்கிறத பார்க்கறாரு அப்போ இவருக்கு ஒரே சந்தோஷம் இங்க ஒரு பெண் வந்து ஒரு திருச்சபையை நடத்தி செல்றா இவ தான் பொறுப்பா இருக்கா அவ சொல்றதா எல்லாரும் கேட்குறாங்க ஒரு லீடரா இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பதினெட்டு மாதங்கள் தங்கியிருந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறார் மட்டும் மட்டும் ரோம திருச்சபைக்கு ஒரு பெரிய கடிதம் எழுதுறாரு இங்க உள்ளதை எல்லாத்தையும் வச்சு ஒரு அழகான கடிதம் எழுதுறாரு ரோமர் வந்து ரொம்ப துன்புறுத்தல இருக்காங்க அவங்களுக்கு ஆறுதலாக ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்தை இப்ப ரோமுக்கு கொண்டு போகணும் ஏன்னா ரோம்ல பேசக்கூடிய பாஷை வேறு இங்க இருக்கிற பாஷை வேற ஆனா இந்த பெபையாளுக்கு வந்து அந்த லேங்குவேஜ் தெரியும் அதனால இந்த பெண்ணிட்ட கொடுத்து விடுவாங்க நீ போய் ரோம்ல இதை ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பெபையாள் வந்து அதை எடுத்துட்டு போய் அந்த ரூம்ல உள்ள பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு இதை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க இந்த பெபையாள் என்று தனக்கு வசதி இருக்கனால ஐயோ நான் பெரிய குடும்பத்தை சார்ந்தவ நான் எப்படி திருச்சபையில தலைவராக இருக்க முடியும் அது வந்து ஒரு சின்ன வேலை அப்படின்னு நினைக்கல அவளுக்கு வசதி ஒரு தடையே இல்லை நான் பெரிய ஆளாக இருக்கணும் அந்த வசதியை வந்து அந்த திருச்சபையின் முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தினாள் ஆண்டோடைய பிள்ளைகளே நமக்கு வந்து ப்ரொஸ்டீஜ் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அவங்க கூட நான் அந்த கூட்டத்துல நான் எப்படி போயிருப்பேன் வைத்து ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும் அவள் என்ன செய்தாள் என்றால் தன்னுடைய இருந்த அந்த திருச்சபை வளருவதற்காக அந்த உள்ள மக்கள் வளர்வதற்காக அந்த திருச்சபை சுற்றி உள்ள மக்கள் வருவதற்காக தன்னோடு ஆண்டவருக்காக இறைப்பணி செய்தாள் அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே நாம் இன்றைக்கு இறைப்பணி செய்ய ஆயத்தமாயிருக்கிறோமா ஹெங்கேரியா நாட்டிலே எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு இருந்தா அந்த அரசு என்ன செய்வார்களாம் தெரியுமா ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கை நிறைய நிறைய பொருட்கள் பணம் இப்படிப்பட்ட பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு ஒவ்வொரு தெருத்தெருவா போவாங்களாம் தெருத்தெருவா போய் அங்க தேவையில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் எதையாவது கொடுத்துட்டே இருப்பாங்களா ஒவ்வொரு நாளும் அவங்க கூடிய ஆனால் அவங்கள்ட்ட இருந்தது என்னன்னா இந்த பொருள் மட்டுமல்ல இதயம் நிறைய அன்பு அன்போடு கூட அந்த பொருட்களை எல்லாருக்கும் கொடுப்பாங்களாம் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட சொல்லுவாங்களாம் நீங்களும் மற்றவர்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இப்படி ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது ஒரு கொஞ்சம் பேர் கேட்டாங்களா எங்கள்கிட்ட தான் ஒன்றுமே இல்லையே நாங்கள் எதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அழகாக சொல்லுவாளாம் உங்களுக்கு கண்கள் உண்டு அழுகிறவர்களின் கண்ணீரை காணுங்கள் உங்களுக்கு கால்கள் உண்டு வேதனைப்படுவோரை நீங்கள் தேடி செல்லுங்கள் உங்களுக்கு நாவு உண்டு துயரப்படும் மனிதருக்கு உங்கள் கனிவான வார்த்தைகளால் அவர்களை ஆறுதல் படுத்துங்கள் என்று சொல்லி அன்பான ஆண்டோடைய பிள்ளைகளே நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் நிறைய திறமைகளை தந்திருக்கிறாரு நமக்கு இதயம் இருக்கிறது இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு கொடுப்போம் நமக்கு கால்கள் இருக்கிறது இயேசுவின் அச்செய்தி விரைந்து செல்ல துரிதமாய் செயல்படுவோம் நமக்கு ஆ நமக்கு நாவு இருக்கிறது துயரப்பட மக்கள் கைவிடப்பட்டவங்க ஆறுதலற்றவர்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கு நம்முடைய கனிவான வார்த்தைகளால் அவர்களை ஆறுதல் படுத்துவோம் ஆண்டவர் நம்மையும் அவருடைய ராஜ்யத்துக்கு பயனுடையவர்களாக ஆண்டவருக்கு பணி செய்கிறவர்களாக மாற்றுவாராக பெண்கள் இயலாமையில் செய்தார்கள் இயன்றதை செய்தார்கள் இறைப்பணி செய்தார்கள் இன்னைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா நம்மை நாமே கேட்டு பார்ப்போம் ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவாராக ஆமேன்